வணக்கம். தீபூரி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, பேங்க் லோன் அண்ட் இன்சூரன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, வங்கியில் எப்படி கடன் வாங்குறது, ப்ளஸ் கடன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட், வங்கி எந்தெந்த மாதிரி கடனை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஒன்லி பேசிக் திங்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ஒரு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களோட பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு சேமித்து வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து அமௌண்ட் வந்து கிளைம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ப்ளஸ் கவர்மெண்ட்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க, தனியார்லேயும் அதிகம் தர்றாங்க, ப்ளஸ் கவர்மெண்ட்லேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேஒய்சி, பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒன் இயர், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க எந்த பேங்க்கில் சம்பளம் வாங்குறாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடென்டி கார்டு, லாஸ்ட் 3 மந்த் பேஸ்லிப், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஐடி கார்டு, ஃபோட்டோ, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் ப்ரூஃப், ஹவுஸ் டேக்ஸ், வீட்டு வரி ரசீது, அது உங்கள் பேர்லேயே இருக்கலாம், உங்களுடைய ஃபாதர் பேர்ல இருக்கலாம், ஒரு ஓனர்ஸ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இபி பில் கேட்பாங்க. சப்போஸ் அந்த சமயத்தில் இபி பில் இருந்தால் கூட போதும்னு சொல்லி கேட்போம். இபி பில் இது எல்லாம் தான் ஒரு பர்சனல் உனக்கு தேவைப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய சம்பளம் ஒரு 28,000 வருது, ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30,000னா 30,000 ரூபாய்க்கும் இஎம்ஐ இருக்க மாதிரி தரமாட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 60%, 70%, 45% ஃபயர்மாங்க. இப்போ ஒரு 50% ஃபயர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். 30,000 உங்களுடைய சம்பளம், மீதி 50% ஃபயர் அப்படின்னா 50% எவ்வளவு, 15,000. 30,000 50% எவ்வளோ, 15,000. அந்த 15,000 ரூபாய்க்கு உண்டான மாதிரி டியூ போட்டு தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10%, கவர்மெண்ட் பேங்கில் ரொம்ப கம்மியாக இருக்கும். தனியாரில் பார்த்திங்கன்னா 10%, 10%, 11.5, 17, 18, 20, 24 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த 20, 24ங்கிறது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், ஐஆர்ஆர், அதாவது ஒரு பர்சன்டேஜ்ங்கிறது 8 பைசா, அப்போ 10%ங்கிறது எவ்வளோ, 80 பைசா, 12%ங்கிறது 1 ரூபா. இதுதாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஐஆர்ஆர் கால்குலேஷன் பண்ணுறது இப்படி தான், 12%ங்கிறது 1 ரூபா. இப்போ அந்த 1 ரூபா வட்டிக்கு நம்ம வாங்குறோன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் அமௌண்ட் இன்ட்டு 12% டிவைடட் பை 100 இன்ட்டு டெனர், 36 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் தராங்க, இல்லைன்னா 5 வருஷம், பர்சனல் லோனை பொறுத்தவரை 5 வருஷம் தான் அதிகம் தருவாங்க. அப்போ 5 வருஷம்னா 5×12 = 60, 60/12, அதாவது லோன் அமௌண்ட், லோன் அமௌண்ட் இன்ட்டு பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 12, 13, 14 அப்படிங்கிறத போடுறோம், டிவைடட் பை 100. ஏன்னா பர்சன்டேஜ்ங்கிறது 100 தான் கால்குலேஷன் பண்ணணும். பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்ட்டு எத்தனை மாதமோ அத்தனை மாதம் போட்டு டிவைடட் பை 12. இதை போட்டிங்கன்னா உங்களோட மொத்த வட்டி வந்துடும். பட் என்னென்னா இதில் கால்குலேஷன் பண்ணுறது எப்படின்னா, வட்டியை பிரித்து போட்டுருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இஎம்ஐ, ஈக்குவிட்டபிளி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிம்பாங்க. அந்த ஈக்குவிட்டபிளி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் என்னென்னா அசலும் இருக்கும், வட்டி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அசல் போர்ஷன் கம்மியாக இருக்கும், வட்டி போர்ஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இப்போ 10,000 ரூபா டியூ கட்டுறீங்கன்னா அதில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6,500 ரூபாய்க்கு பக்கமாக வட்டியே வந்துடும், மீதி 3,500 ரூபா உங்களுக்கு அசல் பிடிப்பாங்க. ஸோ இதுதான் இன்கிட்டபிள் இன்ஸ்டால் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ஒரே இஎம்ஐ தான் இருக்கும். 10,000 ரூபா தான் 36 மாதம் கட்டுவீங்க, 5 வருஷம்னா 60 மாதம்னா அதே 10,000 தான் 60 மாதம் கட்டுவீங்க. ஆரம்பத்தில் அசல் போர்ஷன் கம்மியாக இருக்கும், வட்டி போர்ஷன் அதிகமாக இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா வட்டி போர்ஷன் கம்மியாகிட்டே போகும், அசல் போர்ஷன் அதிகரிச்சிட்டே போகும். இதுதாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர்லேயே அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் போட்டிங்கனாவே வந்துடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதிலே பார்த்திங்கன்னா லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட், டெனர், மந்த்தாக வருஷமாகறதை போட்டு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா டோட்டல், அதாவது டியூ எவ்வளவு, அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு, மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, அசலும் வட்டியும் சேர்ந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்படி வரும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கும். அதாவது அசலும் வட்டியும் எவ்வளோ அப்படிங்கிற மேட்டர் தெளிவாக போட்டிருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பர்சனல் லோனுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ். எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு விசிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பேங்க்கு, கவர்மெண்ட் எய்டட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், சிஎஸ்பி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பேங்க்குக்கு விசிட் பண்ணலாம். இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா லோன் கன்சல்டன்சி டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இப்போ நானும் ஒரு டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட் தான், குளோபல் கன்சல்டன்சி சர்வீஸ் மை செல்ஃப் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சாரி, ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு தான் மற்ற மேட்டர் சொல்லியிருக்கணும், இப்போயே சொல்கிறேன். அதாவது நான் வந்து லோன் கன்சல்டன்சி சர்வீஸ், இதுதான் என்னுடைய பிரதான தொழில், ஆரம்ப தொழில் இதுதான். இன்ன வரலும் நான் இதுதான் பண்ணிட்டுருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் தான் நான் பண்ணிட்டுருக்கேன், சிம்பிளாக பண்ணிட்டுருக்கேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக், சேலம், ஈரோடு, தருமபுரி, கரூர், கோயம்புத்தூர், இந்த பக்கம் திருப்பூர் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கிறேங்க. லோன் கன்சல்டன்சி அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக பேங்க்குக்கு போகிறீங்க, அவங்க வந்து பேங்க் ஸ்டாஃப்ஸ், அவங்களோட சேலரி பர்சன் இருப்பாங்க, அவங்க சேலரி பர்சன், அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் தருது, அவங்களுக்கு டார்கெட் இருக்குது, அவங்க பண்ணணும். இப்போ டிஎஸ்எஸ், அதாவது எங்கள் மாதிரி இருக்கவங்க என்னென்னா டைரக்ட் சேல்ஸ் அசோசியேட், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருவாங்க, சேனல் கோடு, அதாவது ஏஜென்சி கோடு, டிஎஸ்சி கோடு, கனெக்ட் கோடு, கனெக்ட் கோடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த கோடு வச்சு நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். அதாவது பிஸ்னஸ் எப்படின்னா, நாங்களே டைரெக்டாக போய் கஸ்டமர்கிட்ட பேசி ஃபைல் எடுக்கலாம், அதை வந்து நம்ம பேங்க் மூலமா முடிச்சு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலமா நான் கோடு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கொடுத்து, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்
ஃபைல் மூவ் பண்ணி நான் லோன்ஸ் வந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணி தரலாம். இதுதான் லோன் கன்சல்டன்சி. ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று பேங்க் சைட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எஸ் சைடு. டிஎஸ்எஸ் நிறைய ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, நிறையா உங்களுக்கும் தெரியும், நிறையா பக்கம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. லோன் கன்சல்டன்சி, டிஎஸ்எஸ், அசோசியேட்ஸ் எல்லாமே ஒன்று தான். அதாவது பேங்க் சைட், பேங்கில் வந்து மூலியமாக போனால் பேங்கில் வேலை பார்க்குறவங்களோட போகணும், எங்கள் மூலியமாக போனால் டிஎஸ்எஸ் ஏஜென்சி மூலியமாக போகணும், உள்ளே போகணும், அவ்வளோதாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு இதுதான் தேவையான டாக்குமெண்ட், இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் அப்படிங்கும்போது எப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷனும் இருக்கும், மேனுவல் அப்ளிகேஷனும் இருக்கும், இது ரெண்டில் ஏதோ ஒன்று. அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணி கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் அட்ரஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடி. ஏன்னா ஃபியூச்சர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபியூச்சர் வந்து கம்பெனி வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில சமயத்தில் டாப் அப் ஆப்ஷன்லாம் தருவாங்க. டாப் அப் ஆப்ஷன் தான் என்னென்னு ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்கிறனால, ஃபியூச்சர் வீடியோ, இனி வரக்கூடிய வீடியோ லோன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் பற்றி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் ஐடி, இந்த இதெல்லாம் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க, ரெண்டு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது விசாரிப்பாங்க பேங்க் சைடில் வந்து பக்கத்துலேருந்து. ஒரு பிஸ்னஸ் இப்போ பர்சனல் பண்ணுறீங்க, அவங்க எப்படி என்னமே விசாரிப்பாங்க. மோஸ்ட்லி இதுதான், இதை கொடுத்துறீங்க, கரெக்ட் டீட்டெயில் அந்த அசோசியேட்டோ கம்பெனி ஸ்டாஃபோ கேட்டால் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு எந்த வித தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனே லாகின் பண்ணுவாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது வந்து எப்படின்னா சிபில் ஸ்கோருங்கிறது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், சம் இன்ஃபர்மேஷன் உள்ள ஃபீட் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது எப்போ லோன் வாங்கியிருக்கீங்க, எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்களா, ப்ளஸ் கோல்டு லோன் எங்கே வச்சிருக்கீங்க, எவ்வளோ நாள் கழிச்சு கட்டிருக்கீங்க, டியூ போன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, டிபிடி அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சு கொடுக்கும். ஸோ ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இப்போ தர்றாங்க மேக்ஸிமம். சிபில் ஸ்கோர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான், ஒரு 700 எபோவ் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சிபில் பற்றி டாப் அப் ஆப்ஷன் தான் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன், மறுபடியும் வீடியோக்குள்ளே பண்ணலாம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி சிபில் ஸ்கோர் எடுப்பாங்க, ப்ளஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஸ்கோருங்கிறது என்னென்னா உங்களுடைய எல்லாமே இருக்கும், டிபிடி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, லாஸ்ட்டு 3 மந்த்தில் எவ்வளோ என்கொயரி பண்ணியிருக்கீங்க. ஒரு பக்கம் லோன் கேட்டிருப்பீங்க, ஒரு பக்கம் லோன் என்கொயரி பண்ணியிருப்பீங்க, அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி எத்தனை என்கொயரி போயிருக்குது, எத்தனை ரிஜெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து அது காமிச்சு கொடுத்துரும். இப்போ சிபில் ஸ்கோர் நம்ம பார்ப்போம். சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு 700 இருக்குது, அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க, சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, அப்ளிகேஷன் ஸ்கோர் நல்லா இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் ஸ்டாஃப் ஆல்ரெடி உங்களுக்கு விட பிடி ஒரு வந்து பர்சனல் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு தான் அந்த ஃபைல் எடுத்திருப்பார். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா கிரெடிட் மேனேஜர்னு ஒவ்வொரு கம்பெனிலையும் இருப்பாங்க, அதாவது சேல்ஸ், கிரெடிட், ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்கும். சேல்ஸ் ஓகே, அப்ளிகேஷன், சிபில் ஸ்கோர், அப்ளிகேஷன் ஸ்கோர் முடிஞ்சது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட்லேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதாவது என்னென்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் கரெக்ட் தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் கம்பெனி சிறந்ததுனா இப்போ ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எம்என்சி கம்பெனியில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் ஒரிஜினலா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் விசிட்டு, டைரக்ட் விசிட் வந்து உங்களை நேரில் வந்து பார்த்து, இப்போ கோவிட்டுனால ஆன்லைனில் தான் பண்ணிட்டுருக்காங்க, மெயில் கம்யூனிகேஷன், டெலிஃபோனிக் பிடி, வீடியோ பிடி இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விசிட் வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனலாக டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அதாவது எவங்க வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ சம்பளம், உங்களுடைய ரிடக்ஷன் எவ்வளவு, ஏன் எவ்வளோ கம்மியாக இருக்குது, என்ன ரிடக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்பாங்க. மேக்ஸிமம் பேஸ்லிப்பில் இருக்கும், இருந்தாலும் அந்த பேஸ்லிப் கொடுத்து பேசலாம், ஒரிஜினலாக இல்லையானா அந்த பேஸ்லிப் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னன்னா பிடி ஓகே, அதாவது அப்ளிகேஷன் ஓகே, அப்ளிகேஷன் ஸ்கோர் ஓகே, சிபில் ஓகே, பிடி ஓகே, வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பார்ட்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன், எஃப்ஐன்னு சொல்லுவாங்க ஷார்ட்கட்டாக, ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சியாக தான் இருக்கும், ஏன்னா ஒரு கம்பெனியில் டைரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களே கொடுத்து அவங்களே லோன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி லோன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு சேனல் எம்பானல்மெண்ட் பண்ணும்போது, எஃப்ஐஏ வந்து சேனல் எம்பானல்மெண்ட் பண்ணும்போது அனதர் பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் போய் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீடு, நீங்கள் கொடுத்த அட்ரஸ் கரெக்ட் தானா, இல்லை நீங்கள் அங்கே குடியிருக்காமல் வேறு பக்கம் குடியிருந்து இங்கே குடியிருக்குன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த எஃப்ஐ, இப்போ எஃப்ஐயும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு ஓகேங்களா, எஃப்ஐயும் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த ப்ராசஸ் என்னென்னா இவங்க வந்து கேம் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க, யார் கிரெடிட் மேனேஜர் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இவ்வளோ இருக்குது, இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இவ்வளோ இருக்குது, அதாவது இவர் 30,000 சம்பளம் வாங்குறாரு, ஒரு 15,000 டியூ தரலாம், ஆப்ளிகேஷன் எதுவும் இல்லை. அந்த ஆப்ளிகேஷனுங்கிறது என்னென்னா ஏதாவது வேறு பக்கம் லோன் வாங்கியிருந்து, ஒரு டூ வீலர் லோனோ ஏதோ வாங்கியிருக்கீங்க, ஒரு 2,000 டியூ கட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நல்லபடியாக கட்டியிருக்கீங்க, ட்ராக் செக் பண்ணுவாங்க, அந்த 2,000 நல்லாவும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா ஆப்ளிகேஷன் பார்ப்பாங்க. அப்போ 30,000 ஃபைல் எடுத்தால் கூட மீதி 15,000 உங்களுக்கு டியூ தரலாம், ஆனால் 15,000 தரமாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ஆப்ளிகேஷன் 2,000 இருக்குது. இப்போ அந்த 2,000 கழிச்சிக்குவாங்க, 15,000 டியூ கட்டுற கெப்பாசிட்டியிலேருந்து அந்த 2,000 கழிச்சிக்கிட்டு மீதி ஒரு 13,000 உங்களுக்கு டியூ தர மாதிரி லோன் தருவாங்க. இதுதான் லோன் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இப்போ லோன் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க,
ஏன்னா அவங்களுடைய அத்தாரிட்டி இருப்பாங்க, ஹையர் அத்தாரிட்டி ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. கிரெடிட் மேனேஜர்னா ஏரியா கிரெடிட் மேனேஜர், ஜோனல் கிரெடிட் மேனேஜர், விபி, எம்டி அப்படிங்கிற மாதிரி பொசிஷன்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன அத்தாரிட்டி, எவ்வளோ லோன் அமௌண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி அத்தாரிட்டி தருவாங்க. அத்தாரிட்டிக்கு அப்ரூவல் அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அத்தாரிட்டிஸுக்கு அப்ரூவல் அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் அவர் ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆயிரும். சேங்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தான் லோன் அமௌண்ட், இவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ், இவ்வளோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷன் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அப்போ அக்ரிமெண்ட்டுக்கு போகிறீங்க. அடுத்தது அக்ரிமெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய டிமாண்ட் ப்ராமிசரி நோட் எல்லாமே இருக்கும், அதில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. இப்போ சேலரி பர்சனுனால பர்சனல் உனக்கு உண்டான டாக்குமெண்ட்டு நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசோலை, அதாவது செக்லீஃப் நீங்கள் தர மாதிரி இருக்கும் பேங்க்கு. பேங்க் டு பேங்க் சேஞ்ச் ஆகும். ஒரு சில பேங்க்கில் பர்சனல் லோன்னா ஒரு மூணு அப்ளிகேஷன் வாங்குவாங்க, ஒரு சில சமயத்தில் ஒரு அப்ளிகேஷன் தான் வாங்குவாங்க, ஒரு சில சமயத்தில் ஏழு அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி காசோலை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் செக்லீஃப். அந்த செக்லீஃப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொரியர் அனுப்பிச்சுட்டு ஏதாவது கொரிஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. கொரிஸ் இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டுருவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ். மெயினாக இப்போ எல்லா கம்பெனிலையுமே ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் பண்ணி எந்த கொரிஸ் இல்லைன்னா அன்றைக்கி ஈவினிங் இல்லை நடத்தினாலும் உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். இதுதான் பர்சனல் லோன் வாங்கக்கூடிய முறை. இனி வரக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொரு லோனும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அதில் எப்படி எப்படி ப்ராசஸிங், என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தேவை, ப்ளஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எந்த லோனுக்கு போகணும், எந்த லோனுக்கு போக தேவையில்லை, இப்போ எப்படிலாம் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு தகவல் வந்து சேரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தீப்பொறி வீடியோஸுக்கு. நான் உங்கள் குமரேஷன். நான் முன்னவே சொன்ன மாதிரி நானும் ஒரு லோன் கன்சல்டன்சி தான், குளோபல் கன்சல்டன்சி சர்வீஸ்னு. என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என்னுடைய மெயில் ஐடி தரேன். சப்போஸ் லோனை பற்றி ஃபர்தராக ஏதாவது ஒரு டவுட் ஆர் இல்லை லோன்ஸ் தேவைப்படுது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் பண்ணித்தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய வீடியோ அனைத்தும் பேங்க் லோன் அண்டு வந்து பார்த்திங்கன்னா டூரிசம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். டூரிசம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அதாவது ஆன்மீக சுற்றுலா. டூரிசம்னா சுற்றுலாங்க, நம்ம மக்கள் போகக்கூடிய இடம் அனைத்திற்கும், ஒரு அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வந்து வீடியோ போடுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபெஸ்டிவல், எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து எங்களுடைய சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம், இப்போ டிரைவிங் பற்றி நம்ம வந்து முன்னே வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் தரேங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹவு டு கார் டிரைவ் இன் ஒன் டே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு சின்ன வீடியோலாம் போட்டிருப்போம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இனி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அடிக்கடி அப்டேட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.